இது ஒரு சுகாதாரம் மற்றும் ஆரோக்கியம் குறித்த அனிமேஷன் கார்ட்டூன் குறும்படம். இவை குழந்தைகள், பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் பல சுகாதார நடைமுறைகளை கடைபிடிப்பதில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்த வல்லது. மாசுபட்ட நீர், உணவு, வாய்வழிப்பாதை மற்றும் சுவாசப்பாதை வழியாக பாக்டீரியா மற்றும் வைரஸ் கிருமிகள் ஆகியவற்றால் பரவும் நோய்களை தடுக்க இந்த குறும்படம் உதவும் என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். அடடா, சுத்தம் பற்றிய விழிப்புணர்வை முதல்ல என் தம்பி சுட்டியிடம் இருந்து ஆரம்பிக்கணும். லட்சக்கணக்கான இல்லை கோடிக்கணக்கான நுண்கிருமிகள் மனித வர்க்கத்தை சுற்றி ஆர்ப்பரித்து வலம் வந்து கொண்டிருக்கின்றன. இவற்றில் சில மனித குலத்தை அழிக்கவல்ல தீய வல்லமை படைத்தவை. சோட்டு, சீக்கிரம் வா, ஏற்கனவே லேட் ஆகிடுச்சு. நான் ரெடி, போகலாம். உன்னுடைய மாஸ்க் எங்க? எனக்கு மாஸ்க் போட பிடிக்கல. மாஸ்க் அணிவதால COVID-19 மூச்சுக்குழாய் மற்றும் நுரையீரல் தொற்றிலிருந்து நம்ம பாதுகாத்து கொள்ளலாம். அதனால கண்டிப்பாக மாஸ்க் அணிய வேண்டும். குட் பாய். என் கடைக்கு முன் அனைவரும் வட்டத்திற்குள் நிற்கிறாங்க. அவங்க சமூக இடைவெளியை பின்பற்றுகிறாங்க. அப்படி என்றால் என்ன? மற்றவரிடமிருந்து 2 மீட்டர் தள்ளி நிற்பதனால் வைரஸ் தொற்று கிருமி பரவுதலை தடுக்க முடியும். இதற்கு சமூக இடைவெளி என்று பெயர். இது பெரியவங்களுக்கு மட்டும்தானா? இல்லை சோட்டு, இது பெரியவர்கள் மற்றும் குழந்தைகள் அனைவருக்கும் தான். சரி, நானும் சமூக இடைவெளியை பின்பற்றுகிறேன். சின்னு, கொஞ்சம் நில்லு. ஏன் கண்ணு? நீ வீட்டுக்கு வந்த பின் கை கழுவினியா? இல்ல, ஏன் கழுவணும்? வைரஸ் தொற்று கிருமிகளிடமிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள வீட்டிற்குள் சென்ற பின் சாப்பிடுவதற்கு முன்னும் கழிவறையை பயன்படுத்தினதுக்கு பின்னும் கை கழுவும் வழிமுறைகளை பின்பற்றி 20 நொடிகளுக்கு சோப்பினால் நன்றாக கை கழுவணும். நான் கழுவுறேன் கண்ணு. சின்னு, கடைக்குள் செல்வதற்கு முன் கை சுத்திகரிப்பு கிருமி நாசினியை பயன்படுத்த வேண்டும். அப்படி என்றால் என்ன? வைரஸ் தொற்று கிருமிகளிடமிருந்து உடனடியாக நம்மை பாதுகாத்துக் கொள்ள இது உதவுகிறது. இதை நான் எப்படி பயன்படுத்த வேண்டும்? இப்படி செய்ய வேண்டும். சரி, என்னை பாதுகாத்துக் கொள்ள பொது இடங்களில் கிருமி நாசினியை பயன்படுத்துகிறேன். வாய் மற்றும் மூக்கை துணியால் மூட வேண்டும். ஏன் மூடணும்? தொற்று பரவாமல் இருப்பதற்காக. சரி கண்ணு. சுட்டி பையன், சின்னு, உன் முகமூடிய கீழே இழுத்து மூக்கையும் வாயையும் தொடக்கூடாது. ஏன் தொடக்கூடாது? உன்னுடைய கையில் வைரஸ் தொற்று கிருமிகள் இருக்க வாய்ப்புள்ளது. அவை மூக்கு மற்றும் வாய் வழியாக நுரையீரலுக்கு சென்று பாதிப்பை ஏற்படுத்தலாம். ஓ, சரி கண்ணு, நான் இனி செய்ய மாட்டேன். ஓ ஓ சுட்டி, என் டீச்சர் மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு தனித்தனியா பிரிச்சு குப்பையில போட சொன்னாங்க. சுட்டி, அந்த பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்து அந்த சிகப்பு கூடையில போடு.
ஓ தேங்கி இருக்க தண்ணியில நிறைய கொசுப்புழு உற்பத்தி ஆகிருக்கு. நீ என்ன பண்ற குட்டி? தண்ணிய கீழே ஊத்துறேன். ஏன் அப்படி பண்ற? கொசுப்புழு உற்பத்திய தடுக்க. என் வீட்டு பக்கத்துல தேங்கி இருக்க தண்ணியில கொசுப்புழு உற்பத்தி ஆகுறத பார்த்தேன். அதை தடுக்க நடவடிக்கை எடுங்க சார். பொது இடத்துல எச்சில் துப்ப கூடாது. ஓ அப்படியா? அது ஆரோக்கியமான பழக்கம் அல்ல. அங்க பாரு, ரெண்டு சின்ன பசங்க திறந்த வெளியில சிறுநீர் கழிக்கிறாங்க. அது நோய் தொற்றுகளை பரப்பும். எனக்கு அவசரம், நானா எங்க போறது? நீ அதற்கு எப்பவுமே பொது கழிப்பறை மட்டுமே பயன்படுத்தணும். எப்பவுமே நம்ம செருப்பு போட்டு தான் வெளியே போகணும். எதுக்கு அப்படி பண்ணணும்? உன் கண்ணுக்கு தெரியாத கொக்கி புழுக்கள் மண்ணில் இருக்கும். அது உன் பாத தோல் வழியா உன் உடம்புக்குள்ள போயிரும். அது ரத்த சோகையை ஏற்படுத்தும். ஓ சரி குட்டி, நான் இப்ப செருப்பு போட்டிருக்கேன் பாரு. இல்ல சுட்டி, இல்ல 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 சுட்டி, இல்ல இல்ல, உன் கைய வச்சு சுத்தம் செய்ய கூடாது. ஏன், அதுல என்ன தப்பு? இதுதான் ஹெல்த் ஃபாசெட். இப்படிதான் நீ சுத்தம் செய்யணும். வேணா பயன்படுத்தணும். இத பயன்படுத்துவதன் மூலமா காலரா, வயிற்றுப்போக்கு மற்றும் வாய்வழி ஊடுருவல் நோய்களை தடுக்கலாம். இந்த அனிமேஷன் குறும்படத்தை பொதுநலன் கருதி வெளியிடுவோர் மெடிண்டியா தொண்டு நிறுவனம் மற்றும் மெடிண்டியா மருத்துவமனை மருத்துவர்கள், நுங்கம்பாக்கம், சென்னை.